அகத்தியர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கும். இங்கு ஓங்காரக்குடியில் இருக்கும் அன்பர்களின் அனுபவங்களை அவங்க கெடுத்து நினச்சிக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள் பேருங்க ஐயா? கதிரீசன் என் பேர். நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஐயா? நான் துறையூர் தான், துறையூர்லேருந்து வரேன். உள்ளூர் ஓங்காரக்குடியில் உங்களுக்கு முதல் முதல்ல எப்படி அறிமுகம் ஆச்சுங்க ஐயா? நான் 1980 எனக்கு அறிமுகம் உங்களுக்கு. நான் அப்போ 10வது படிச்சிருந்தப்போ எங்கள் ஐயா குடிலுக்கு வருவாங்க. வரும்போது அவங்க அழைக்க வரும்பொழுது என்ன தொடர்பு உங்களுக்கு? ஓங்காரக்குடியில் ஆசானா சந்திக்கும்போது முதல் முதல்ல நீங்கள் எப்படி பார்த்தீங்க ஐயா? நான் எங்கள் ஐயா வந்து ஐயாவும் ஆசானும் தொடர்பு. அவங்கள சந்திக்கிறதுக்காக அழைச்சிட்டு போகிறத, வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறத வருவேன். அப்போ ஐயா வந்து பேட்டி கொடுப்ப அன்பர்களுக்கு வந்து அறிவுரை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு மணி நேரம் பேட்டி கொடுப்பாங்க. அப்போ ஆன்மீகத்தை பற்றி பேசுவாங்க. பேசும்பொழுது அழைக்கிறதுக்காக வரும்பொழுது சேர்த்த உட்காந்துருப்போம். உட்காந்து அந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகு ஆன்மீக சொற்பொழி முடிஞ்ச பிறகு தான் கூட்டிகிட்டு போகணும். அப்போ இடையில கூப்பிடக்கூடாது. பேச்சு முடிஞ்ச பிறகு கூப்பிடுவோம். கூப்பிட்டோன்னு அழைச்சிட்டு போகும்போது அப்போ வந்து அறிமுகப்படுத்திடுவாங்க. ஐயா கூப்பிட்டு போய் இவங்க தான் ஆசான், நீங்கள் வணங்கிக்க அப்படின்னாங்க. அப்போ சாஸ்திராங்கமாக விழுந்து முத முத வணங்கினேன். வணங்கும் பொழுது விபூதி கொடுத்தாங்க, வாங்கிட்டு போயிட்டோம். அடுத்து ஒரு 2-3 முறை திருப்பி திருப்பி சாயந்தரம் 7 மணி 6 மணிக்கெலாம் அந்த 7 to 8 வந்து நிகழ்ச்சி நடக்கும், ஆன்மீக சொற்பொழி நடக்கும். ஒவ்வொரு முறையும் அப்பா வருவாங்க. வரும்பொழுது அழைக்க வருவேன். அழைக்க வரும்பொழுது கூப்பிட்டு இது மாதிரி அடுத்த நாள் காலையில் கூப்பிட்டு வரும்போது என்ன எதுக்கு அங்கே கூப்பிட்டு விழுந்து கும்பிட சொன்னேன் அப்படின்னு கேட்டேன். நான் அப்போ ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் காலில் விழுந்து கும்பிட அவசியம் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ வந்து நான் 10வது படிச்சுருந்தேன், 1980. அப்போ தான் சொன்னார், நீ வந்து பாடுறா, வந்து பார்த்து அவர் எப்படி பேசுகிறாயெல்லாம் தெரிஞ்ச பிறகு நீங்கள் சொல், அவர் மனிதனாக யாருன்னு சொல்லு அப்படின்னு சொன்னார். அப்போ நான் வந்து சின்ன பிள்ளை. அப்போ பிறகு ஒரு 10 தொடர்ந்து பின்னாடி வந்து சும்மா மீட்டிங் வந்து கேட்டேன். ஒரு 7 to 8 வந்து சொற்பொழி நடத்துவாங்க, ஆன்மீக சொற்பொழி நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது அப்படியே உட்காந்துருப்பேன். கடைசி முடிஞ்ச உடனே கூப்பிட்டுருப்பேன். அடுத்த நாள் காலையில் ஒரு 3 கழித்து திருப்பி வரும்பொழுது கூப்பிட்டு ஐயா கிட்ட யாரும் தெரியுங்களான்னு கேட்டார். உங்கள் பையன்தான்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. பையன் இல்லைப்பா, இவர் வந்து நேற்று உடனே வந்து ஒரு மனிதன் ஏன் இன்னொரு மனிதன் கால் விழுந்துக்கோமுன்னு கேட்டான் அப்படின்னு ஐயா கிட்ட நேரடியாக சொல்லிட்டாங்க. எனக்கு பயம், என்னடா இது இப்படி சொல்லிட்டாங்களே நேரடியாகவே அப்படின்னு சொல்லி பயந்து. அவர் வந்து அவரும் நண்பர், ஆன்மீக தொடர்பு உள்ளவங்க. என்னை இப்படி சொல்லவும் நான் பயந்தேன். கிட்டக்கு அப்புறம் கூப்பிட்டு அப்புறம் முதல்வர் தட்டி கொடுத்தாரு. தட்டி கொடுத்து இவர் வந்து எனக்கு பூர்வ ஜென்மத்தை தொடர்பு உள்ள பையன், என்னுடைய தொண்டர், நண்பர், அது எனக்கு தெரியும் அவனை பற்றி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க 1980. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவரோட பேச்சு 7 to 8 கிட்டத்தட்ட இன்னை வரலும் கேட்டுட்ருக்கேன். உங்களுக்கு உங்களுக்கு அது தொடர்பு அவங்களோட ஐயா தொடர்பு தொடர்ந்து இருந்துகிட்ருக்கு. ஓங்காரக்குடியில் ஆசானை சந்தித்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை பற்றி சொல்லுங்கள் ஐயா. அவங்க வந்து ஒரு நம்ம வந்து மனிதன் வந்து மனிதனாகவே இல்லை. அதில் வந்து மனிதனுக்குள்ளே எல்லா ஜீவராசிகளும் இருக்குது. அதோடது குணங்கள் மனிதனுள்ள தவிர மற்ற குணங்களும் அதில் இணைஞ்சிருக்கு. ஆடு மாடு நாய் குணம் பேய் குணம் குரம் குணம் எல்லாம் நெடிஞ்சிருக்கு. எல்லாம் பிறக்கும் பொழுது இதோடு பிறந்திருக்கோம். அப்படி பிறந்த குணத்தை வந்து வெளிப்படை வந்து சில நேரத்தில் சில நேரத்தில் சில குணங்கள் வெளிப்படும். அதெல்லாம் வந்து ஆன்மீக ஆசானுடைய தொடர்பு இருக்கும் பொழுது அதெல்லாம் அழைச்சி மனிதனை மனிதன் ஆக்கியிருக்காங்க. அந்த இது அவங்கள்ட்ட தொன்மை இருக்குது. ஆசான் நிறைய தொண்டுகளும் ஆசான் நிறைய தர்மங்கள் செஞ்சுட்டு வராங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை மனிதன் வந்து பிறந்தால் தொண்டு செய்யணும் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தெரியாது. அது வந்து ஒரு குரு தான் வழிகாட்டணும். அந்த குரு வந்து நமக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதம். அவங்க தான் நமக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க. மனிதன் பிறந்தால் இறப்பு உண்டு, இது வந்து தொண்டு செய்யணும், அன்பு செலுத்தணும், இது மாதிரி அனாதாரம்லாம் பண்ணுங்கிறது அவங்க முன்னெடுத்தி போயிருக்காங்க. அதை நம்ம பின்தொடர்ந்து செஞ்சுருக்கோம். அதுக்கு நமக்கு அவங்க ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காங்க. அதை வச்சு நம்ம பின்னாடி நம்ம தொடர வேண்டியதுதான். ஓங்காரக்குடியில் ஆசான் முருகப்பெருமானாகவே அவதாரம் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் எப்போ உணர்ந்தீங்க ஐயா? அவங்க அவங்களுடைய சொல் செயல் எல்லாமே எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க இங்கே என்ன சொல்கிறாங்களோ அங்கே நடக்கும், இங்கே என்ன சொல்கிறாங்களோ வேறு இடத்துல நடக்கும். இங்கே உட்காந்த இடத்துல வந்து இன்னொரு நிகழ்ச்சியை பற்றி சொன்னாங்கன்னா அங்கே அந்த நிகழ்ச்சி நடக்கும். அப்போ வந்து ஒரு மனிதனுக்கு அப்பாற்பட்ட ஒரு செயல் வந்து இன்னொரு மனிதனால் முடியாது. அது வந்து அதுக்கு அடுத்த தடவை இருக்கக்கூடிய இறைவனுக்கு தான் அது கண்டுபிடிக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பா 1988 இந்த மாதிரி நேரத்தில் வந்து ஐயா தொடர்பு கொண்டிருந்தாங்க. அப்போ தொடர்பு கொண்டிருக்கப்ப ஐயாவை பற்றி கொஞ்சம் அன்பாக கொஞ்சம் அவர் வந்து பெரியவராக கிழவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எங்கே ஊருக்கு போனீங்கன்னா நேராக போயிட்டு அந்த பெரியவர்னா கிழவன் ஆசி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவார். ஐயா கிட்ட வந்து
என்கிட்ட சொல்லுவார், இதுமாதிரி பார்த்துருவா ஐயா பார்த்து நிக்கலாம்ட்ட ஒரு ஆசி வாங்கிட்டு போ அந்த சொல்லிட்டு ஊருக்கு போடா அப்படின்னு சொல்லுவார். அப்போ 86-88 ஐயாவும் தொடர்பு இருக்கும். இது வந்து ரொம்ப நாளாக அது சொல்லுவாங்க, அவர் அன்பின் காரணமாக சொல்லுவாங்க, அது அது அவங்களுக்கு தான் தெரியும். அது கிட்டத்தட்ட ஒரு 1992-93 நாளில் ஒரு 10-15 வருஷம் சொன்னாங்க. சூடி பார்க்கும்பொழுது சூடியில் வந்தது, ஐயா வந்து நீங்கள் வந்து கிழவன் என்று சொல்லக்கூடாது, அவர் வந்து உங்கள் குரு இறைவன் அவங்க, அவங்க வந்து நீங்கள் அந்த இதோட சொல்லணும் அப்படின்னு சொல்லி சூடி மூலம் வந்துச்சு. அப்போ இங்கே ஐயா என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அங்கே வெளியில் வரும். அப்போ வந்து அவங்க இறைவனுங்கிறது எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிறது. சுவடின்னு சொன்னீங்க இல்லையா, அப்படின்னா என்னன்னு மக்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுங்க. சுவடி அப்படின்னு சொன்னால், சுவடிங்கிறது ஞானிகளால் வந்து உற்பத்தி செய்யப்பட்டது. அவங்க வந்து மனிதன் வந்து ஜீவராசியில் உயர்ந்தது மனித ஜீவராசி. அவங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க மனிதர்கள், ஒருத்தர் இங்கே இருக்காங்க, லண்டனில் இருக்காங்க, மலேசியாவில் இருக்காங்க, சிங்கப்பூரில் இருக்காங்க, பல மனிதர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரே பேரில் பல பேர் இருக்கும், ஒரு உருவம் ஒன்று தான், பேர் வேறு, வெவ்வேறு இருப்பாங்க. அவர் குணநலங்கள் வேறு, அவங்களோட இல்லறல் வேறு, அவங்களோட துணை வேறு வேறு, எல்லாம் வெவ்வேறமே இருப்பாங்க. அப்போ எல்லாத்துடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது, நம்மளுடைய வாழ்க்கை வந்து பின்னாடி எப்படி இருக்கும், நம்ம எந்த துறையில் இருக்கோம், எப்படி இருப்போம் அப்படிங்கிறது எல்லாத்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஞானிகள் வந்து வகுத்ததில் நிறைய இருக்குது. அது பிரசன்னம் பார்க்குறது, சுவடி பார்க்குறது, இது மாதிரி வந்து நம்மளோட வாழ்க்கை தரத்தை எதிர்காலம் எப்படி இருக்கும், இறந்த காலம், நிகழ்காலம், மூன்றையும் வந்து கணிச்சது இறைவன் தான் கணிச்சிருக்காங்க. அதாவது இறைவன்னா சித்தர்கள் தான், ஞானிகள் தான். அந்த இதில் வந்து ஒரு இது வந்து சுவடி. இந்த சுவடி வந்து எல்லா ஜீவராசிகளுக்கும் உயர்ந்த ஜீவராசி, மனித ஜீவராசி, இவங்களுக்கு வந்து அவங்க ஏற்கனவே செஞ்சு எழுதி வச்சுருக்காங்க. நவகோள்களுடைய அமைப்பை வச்சு, நம்ம பிறந்த நேரத்தை வச்சு அவங்க கணிச்சு வச்சுருக்காங்க. அந்த கணிப்பு வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் வித்தியாசப்படும், அது நம்மளால் உணர முடியாது. சூடிங்கிறது மட்டும் இல்லாது, அது பேர் நாடி தோஷம்னு சொல்லுவாங்க. நாடி வரும் காலத்தே சொல்லப்படும் நாடி தோஷம். அது இல்லாமல் வாக்கிய தோடின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு சொல்லில் சொல்லிவிடுவாங்க, ஒரு அப்படியே வரிசையாக ஹிஸ்ட்ரி மாதிரி 100 பக்கம் தரப்போகிறது கிடையாது, ஒரே சொல். அதில் பார்த்தீங்கன்னா 100-10 கவிதைகள் வந்தாலும் ஒரு கவிதையில் ஒரே ஒரு எழுத்தில் அந்த ஒருடைய சூட்சமாக மறைஞ்சிருக்கும். அப்போ அந்த சுவடிங்கிறது ஜீவ சுவடின்னு சொல்லுவாங்க, பிரசன்னம் ஜீவன் சொல்லுவாங்க, ஜீவன்னா உயிர். அப்போ என்னென்னா அது அன்றைய நிகழ்ச்சியை வந்து இன்றைக்கி இது இருக்கும், நாளைக்கு அதில் இருக்காது. இன்றைக்கி அந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி ஒரு வரி சொல்லியிருப்பாங்க, பிற்காலத்தில் அது வந்து இப்போ திரும்பி பார்த்தா அந்த வரி இருக்காது, சத்தனத்தை மறைஞ்சிடும். அது அவங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள தொடர்பு. ஒன்று, சூடி பார்க்குறவங்க ஆசரோடைய தொடர்பும் இறைவனுடைய தொடர்பும் அவங்கள வேண்டி செஞ்சாங்கன்னா நம்மளவங்களுக்கு கரெக்டாக வரும், 100%. நம்மாதவங்களுக்கு அவங்கள சுற்றில விட்டுருவாங்க, போய் கிடையாது. அவங்க வந்து இப்போ திருச்சி போகணும் அப்படின்னா நீங்கள் மெட்ராஸ் போயிட்டு டெல்லி போங்க, டெல்லியிலேருந்து சேலம் வந்து திருச்சி போனால் பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே வந்து கரெக்டானவங்களுக்கு இங்கேருந்து 15 கிலோமீட்டர் திருச்சி போகன்றாங்க. அது அவங்களுடைய தொடர்பும் இறைவனோட தொடர்பு இதை பொறுத்து தான் அது அமையும், அதுதான். ஆனால் சோடிங்கிறது உண்மை, அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. அது அவங்களுக்கு உரித்தது, அது நமக்கு வழிகாட்டியாக வச்சுருக்காங்க. அதை வந்து கரெக்டாக பயன்படுத்தினா கரெக்டாக வரும் உங்களுக்கு. உதாரணத்துக்கு 1992 வந்து எங்கள் தங்கச்சி வீட்டுக்காரி இறந்து போனார், 1992. அப்போ வந்து அவர் ஒரு வியாதி அவருக்கு, அது என்ன ஆகுதுன்னு பின்னாடி சொல்கிறேன். அப்போ சுவடி பார்க்க போனான், சுவடி பார்த்துட்டு எனக்கு சுவடி பார்க்க போனான். எனக்கு சுவடி பார்க்கும் பொழுது அவன் என்ன சொன்னாங்க, அதில் ஒரு வரி வந்துச்சு. அப்போ இறந்துட்டார், குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு அந்த நோய் வேந்து முத்தி இறந்துட்டாங்க. இறந்த பிறகு எனக்கு வேற ஒரு வேலையாக சுவடி பார்க்க போகும்போது, அப்போ சுவடியில் வந்து இது மாதிரி உன்னுடைய தங்கையுடைய கணவன், அதாவது அதாவது அவங்களுக்கு புற்றுநோய், ஸ்தலத்தின் சொரூபத்தின் ஸ்தலத்தின் பீட நோயால் உலகத்தை தோன்றி அற்பவன் ஆனான் அப்படின்னு வந்துச்சு. அப்படின்னா அது புற்றுநோய்க்குல, புற்றோட ஸ்தலத்திலிருந்து வந்த நோய் அதான் புற்றுநோய் அப்படிங்கிறத அவங்க சுற்றி சொல்லியிருந்தாங்க. அப்படின்னு அவங்க இறந்த பிறகு என்னுடைய சூழலில் வந்தது. அப்போ அது உண்மை தானே, 100% உண்மை தானே. நிறைய இருக்குது சொல்லலாம், நிறைய எங்கள் அப்பா அது சொன்னேன், அதுக்கடுத்து எங்கள் தங்கச்சி இதுக்கு சொன்னேன். பிற்காலம் பற்றி வரும், எதிர்காலையும் பற்றி வரும் உங்களுக்கு, அது வந்து உண்மை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. வேறு ஆசானோட பெருமைகளை பற்றி சொல்லுங்க ஐயா. ஆசான் வந்து எப்படின்னீங்கன்னா, ஆசானம் சுவடி ஒன்று தான். என்னங்க ஆசானாக நினைக்கிறாரோ அதுதான் சுவடியில் வரும், ஆசான் என்ன சொல்கிறாரோ அதுதான் சுவடியில் வரும். ஆசானம் சுவடி ஒன்று தான், ஆசானம் கடவுள் ஒன்று தான், ஆசானம் இறைவன் ஒன்று தான், ஆசானுங்கிறது ஒன்று தான், முருகப்பெருமானம் எல்லாம் ஒன்று தான். என்ன கேறன்னா, அவங்க வந்து ஒருவராக இல்லை, அவங்க எல்லா ஞானிகளும் அவரோட உடம்பில் சார்ந்திருக்காங்க. உடம்புனா அவங்க மூச்சு காற்றில் சார்ந்திருக்காங்க. அவங்க ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது அவங்களுடைய பூர்வ ஜென்மத்தை பற்றி அவங்களுக்கு தெரியும், அதை தொடர்பு வச்சு தான் அவங்களுக்கு அருள்வாக்கு சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் எல்லாருவாக்கும் சொல்லுவாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு உள்ள இது இவங்களுக்கு பிரச்சனை மன்னிச்சுன்னா பழிக்கும் அவங்களுக்கு. ஆனால் அவங்க சொல்கிறது எல்லாமே உண்மை, அவர் வாயிலேருந்து வர்றது எதுவுமே பொய் இருக்காது அவங்களுக்கு. அவங்க வந்து என்ன கேள்வி கேட்டீங்க, ஆசானுடைய பெருமைகள்,
அவங்க எது சொல்கிறாங்களோ சொல்கிறது நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டில் தண்ணி பஞ்சம், போர் போடலான்னு போய் கேட்டோம். அப்போ வந்து இப்போ வேணாம்ப்பா, போர் வேணாம் அப்படின்ட்டாங்க எங்கள் அப்பாட்ட. அப்புறம் ஒரு மாதம் கழித்து தண்ணி பஞ்சமாக இருக்குது, கொஞ்சம் போர் பட்டால் பரவாயில்லைங்க, தண்ணி குடிக்கலையேன்னு திருப்பியும் போய் கேட்டப்ப, இப்போதைக்கு வேண்டாம் நான் பிறகு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஒரு வருஷம் ஆச்சு, திருப்பியும் கேட்டேன், தண்ணி இல்லை அதனால், சரி சரி வேணும் போடும்ப்பா அப்படின்னா, ஆனால் உங்களுக்கு மட்டும் தான் வருவோம் அப்படின்னாரு. உனக்கு தண்ணினா அதுமாதிரி தண்ணி இல்லை, ஆனால் இன்னி வரலாம் தண்ணி இல்லைன்னா கூட எங்கள் குடும்பத்துக்கு அது வரும் அப்படி இருக்குது. இதே மாதிரி இப்போ நான் இன்னொரு இடம் வேலை செஞ்சப்போ போர் போட போனோம், அன்றைக்கி தான் குடியில் கூட போர் போட்டாங்க, ஒரு 1000 அடி 500 அடி போட்டாங்க. அப்போ வந்து கூப்பிட்டு, இப்போ இங்கே கூட தண்ணி வரல அப்படின்னாரு, அது மாதிரி போடலான்னு இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு சொன்னாங்க, சரி போடு, உனக்கு எத்தனை அடி தண்ணி வரணும்னு கேட்டாங்க. எனக்கு தெரியாதுங்க, போடுறதுனா போடுறேன், வேணான்னு நீ பாட்டிக்கிறேன் அப்படின்னு. இல்லைப்பா நீ போடு போடு, உனக்கு எத்தனை அடி வேணும்னாரு. இல்லைங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க அதை நான் செய்கிறேன்னாரு. உனக்கு ஒரே வந்துரும்பா, தண்ணி வரும், 100 அடியில் வந்துடும் அப்படின்னாங்க. அது 165 அடியில் தண்ணி வந்துச்சு, வந்து 500 அடியிலும் போட்டேன். இப்போ அது மாதிரி என்னென்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க சொல்கிறது நடக்கும் நடக்கும், அது மீறாமல் நடக்கும், அதில் வந்து எனக்கு மாற்றம் இல்லை. ஓங்காரக்குடியில் பற்றியும் ஓங்காரக்குடியில் ஆசானை பற்றியும் மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஐயா? மனிதனாக பிறந்தால் இறப்பு உண்டு, அது எந்த மாற்றமும் கிடையாது. அந்த இறப்புக்குள்ளே நமக்கு ஒரு குரு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால், பல கோடி ஜென்மத்தில் இந்த ஜென்மம் வந்து ஒரு உயர்ந்த ஜென்மம் நமக்கு. என்ன காரணம் கேட்டிங்கனா, நமக்கு ஒரு குரு கிடச்சிருக்காங்க. அந்த குரு வந்து நமக்கு கிடைச்ச குரு வந்து நம்ம இன்னும் நம்ம சுற்றி இருக்கவங்களுக்கும் நண்பர்களுக்கும் அவங்களுக்கும் நம்மளை மூலயமா அறிமுகப்படுத்தி அவங்களும் இதை வந்து பின்பற்றணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு உதவியாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது தான் அவங்களும் இந்த துறைக்கு வருவாங்க. அந்த இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு இதன் மூலயமெல்லாம் வந்து நிறைய வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வந்தது மட்டும் இல்லாமல் அது வந்து அவங்கள உண்மையாக நினச்சி வந்தாங்கன்னா அவங்களுக்கு பலன், இவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. இவங்கள வேலையை இவங்களுக்கு பார்த்துட்டாங்க, இவங்க நமக்காக தான் இருக்காங்க, நம்மளை வந்து கரத்தை ஏற்றணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தகரத்தை இவங்க வந்து இவங்களுக்கு சொல்லணும், மக்களுக்கு வந்து கரையத்தில் நம்மளெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது, அவங்க இறைவன் தான் செய்ய முடியும். அவங்க வந்து இதுக்காக தோண்டிருக்காங்க, அவதரிச்சிருக்காங்க. அவதரிக்கும் போது மக்களுக்கு வந்து அவதரிச்சிருக்கிறனால அதை நம்ம வந்து மக்கள் பயன்படுத்திக்கலாம். பயன்படுத்துறதுக்கு நம்ம பெரிய ஒரு புண்ணியம் பண்ணியிருக்காங்க, அதுவும் துறையூர் மக்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்காங்க. நம்முடன வெளியூர்லேருந்து வரவங்களாம் புண்ணியம் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நல்ல ஒரு குரு கிடச்சிருக்காங்கன்னா அது உண்மையிலே பூர்வ ஜென்மத்தோடைய லாபம் தான் நமக்கு கிடச்சிருக்கு, உண்மையான குரு கிடச்சதுக்கு. குருனாவே குரு அப்படின்னு சொன்னாவே இருள் இருக்குது பார்த்திங்களா, இருள் இருளை நீக்கிவர் தான் குரு. குருவென்று யாரை தான் சொல்வேன் மைந்தா அப்படிம்பாங்க. குரு யாரை சொல்கிறதுன்னா இருள் நீக்குவாங்க. இருள் இருக்குதுன்னு வச்சுங்க, இருளுக்குள்ளே ஒரு மெழுகுவர்த்தியை கொண்டு போனால் அந்த இடம் வெளி வந்துடும், வெளிச்சம் வந்துடும். அப்போ அந்த இடத்துல பொருட்கள்லாம் தெரியும், அதுக்கு முன்னாடி வேறு இருட்டாக இருக்கும். அப்போ குரு அப்படிங்கிற ஒரு மெழுகுவர்த்தியோ ஒருத்தி இப்படி அந்த ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒளியை கொண்டு போனால் ரூமுக்குள்ளே வந்து தங்கம் இருக்குது, வைரம் இருக்குது, டப்பா இருக்குது, கல் இருக்குது, மண் இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியும். அதை வந்து நம்மளோட வாழ்க்கையில் எல்லாம் இருக்குது, இருளாக இருக்கும். இதை வந்து அவங்க ஒளி குரு, அவங்க அவங்க தான் அதை இந்த தீபத்தை ஏற்றுனாங்கன்னா ஒளி கொண்டாந்தால் நம்மளோட எப்படி நடக்கணும், இல்லை இருட்டில் எப்படி போவோம், நம்ம இடித்து கீழே மேலே விழுந்துருவோம். அந்த அவங்க ஒளி அவங்கன்னா அவங்க தான் வழி காட்டுவாங்க எப்படி போனால். அப்போ அந்த நமக்கு அது வரலாம், நமக்கு மாயை மறைஞ்சிருக்கும், கண்ணுக்கே தெரியாது நமக்கு. அவங்களால தான் இதெல்லாம் வெளிப்படும், இல்லைன்னா நமக்கு தெரியாது. இது ஒரு ஜனம் தொடர்பு இருக்கிறனால தான் நமக்கு இது கொஞ்சம் வந்திருக்கு. இதனால் இது வந்து கடல், இது 7 கடல் எவ்வளோ சொல்ல முடியாது, அது நமக்கு ஒரு துளி தான், நமக்கு ஒரு துளி தான். அதனால் அவங்கள் மூலயமா தான் நம்ம கரத்தை ஏற்றணும். அதனால் நல்ல ஒரு குரு கிடச்சிருக்காங்க, அந்த குருவை எல்லோரும் பின்பற்றி அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு பெரிய வரப்பிரதாசம் தான் இது. நம்ம இதுக்கு ஜென்மத்துக்கு மட்டும்தான் கிடச்சிருக்கு, வேறு எந்த அடுத்த ஜென்மத்துக்கோ இல்லை அடுத்த வரக்கூடிய சந்ததிகளுக்கோ வாய்ப்பு இருக்கோ என்னன்னு தெரியாது. ஆனால் கடவுள்கிட்ட வந்து நம்ம நேரே பேச முடியாது, பேச முடியுமா? பேச முடியாது. குருகிட்ட நம்ம பேசலாம், குருவை கடவுளே வந்து எந்த விஷயத்தையும் செய்ய முடியாது, ஆனால் குரு செய்ய முடியும். கடவுள்கிட்ட கேட்கலாம், ஆனால் செய்வாரா செய்யலான்னு தெரியாது, ஆனால் குரு செஞ்சு அவர் செஞ்சு அவர் செஞ்சு குருவை நம்ம நம்பிட்டோம்னா குருகிட்ட போனால் அவருக்கு என்னென்னா குரு தான் செஞ்சாகணும். இப்போ ஒரு புராணத்தோட சொல்லுவாங்க, ஏன்னா அந்த புராணத்தில் வந்து என்னென்னு கேட்டால் குருக்கிட்ட போய் அவருடைய அன்பர் அவங்கள வந்து ஏதோ ஒரு சொல்லிடுவாப்ல, சொன்னதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, என்னுடைய சீடர்களை நீ சண்டை போட்ட அதாவது சிவபக்தர் சிவன் பக்தர் விஷ்ணு பக்தர் விஷ்ணு பக்தர் வந்து ஒருத்தர் வந்து ஒரு தீட்சணமாக சொல்லிட்டார், தவறாக சொல்லிட்டார். அதனால் அவர் விஷ்ணுட்ட திருப்பி வேண்டினார், வேண்டும் பொழுது அவர் விஷ்ணுத்தை வந்து வேண்டும் பொழுது என்னுடைய இது இப்படி பண்ணிட்டாரு, என்னை வந்து தவறாக சொல்லிட்டா அப்படின்னு அவர் நினைச்சு ஒரு சின்ன விஷ்ணுக்களை கையில் சக்கரம் இருந்துச்சுங்களா, அந்த சக்கரம் வந்து அவர் சுற்றி சுற்றி வந்துச்சு, நெருங்கி சுற்றி நெருங்கிட்டே வந்துச்சு.
அவர் எங்கெங்கெல்லாம் போய் கேட்டார், சிவசம் சக்கரம் சுற்றியே வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இன்னொரு குருக்கிட்ட போனார். அவர், எனக்கு தெரியாதுப்பா, நீ வந்து சிவன்கிட்ட போவானார். சிவன்கிட்ட போனால் அங்கே அந்த சக்கரம் சுற்றிட்டு வந்துருச்சு, எனக்கு தெரியாது, நீ வந்து விஷ்ணுவோடைய சக்கரம், விஷ்ணுகிட்டே போ அப்படின்னுச்சு. அப்புறம் விஷ்ணுகிட்ட போனோடனே விஷ்ணு சொன்னார், நான் உன்னுடைய பக்தன்னப்பா, எனக்கு இந்த சக்கரம் வந்து என்னை வந்து இடையூறு பண்ணிகிட்டே இருக்குது, நான் எங்கெங்கே போனேன் வர மாட்டேங்கிறேன். அப்போ தான் கேட்டார், என்ன செஞ்சேன்னு, நான் இது மாதிரி தவறாக சொன்னேன் ஒரு வார்த்தை அப்படின்னாரு. அப்படியா, இருந்தாலும் அதை நீக்கிறதுக்கு உங்களால் தான் முடியும் அப்படின்னாரு. அப்படியா, சரி நான் இந்த நீக்கிறேன், ஏன்னா என்னால் முடியாது அப்படின்னா, என்ன அப்படி சொல்கிறீங்களே சாமி, ஏன்னா உன்னுடைய சக்கரம் தானே அது, அவருடைய தானே விஷ்ணு சக்கரம், ஏன் என்னாலே நிற்க முடியாதுனார். ஏன்னா நான் வந்து என்னுடைய சக்கரம் தான், ஆனால் நான் பக்தனுக்கு அடிமை, பக்தன் அடிமை, ஆனால் நான் பக்தன்கிட்ட நீ போ, இன்னார் பேரை சொல்லி நான் அவர்கிட்ட போ அப்படின்னு சொன்னார். அப்புறம் பக்தன் போய் அதே யாரை சண்டை போட்டாரோ, யாரை வஞ்சித்தாரோ, யாரை தவறாக பேசுனாரோ, அவர்கிட்ட போய் வணங்கி அவர்கிட்ட ஆசி பெற்ற பிறகு, அவர் சொன்னார பிறகு தான் இந்த சக்கரம் அவர்கிட்ட விலகுனுச்சான். அப்போ என்னன்னா, இறைவனே வந்து பக்தருக்குள்ளே இருக்காங்க, பக்தருக்கு அடிமை அப்படிங்கிறது ஒரு சின்ன இது, அது தெளிவான இது வந்து, அது கொஞ்சம் நேரம் ஆகும் சொல்கிறதுக்கு, வேறு ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு. அதனால் இறைபக்தி வேணும், குரு பக்தி நமக்கு கிடைச்சிருக்கு, அந்த வாய்ப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கலாம். ஓங்காரக்குடியில் ஆசானை பற்றியும் அவர் வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை பற்றியும் மிக சிறப்பாக கூறின நம்ம அன்பருக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றி, மகிழ்ச்சி.